வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காரசார் சமையல். இன்றைக்கி இட்லி தோசைக்கு சைட் டிஷ் வந்து ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கடலையை வச்சு, அதுக்கு கடலை ஒரு கைப்பிடி அளவு கடலை எடுத்துருக்கோம். ஒரு 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு மீடியம் சைஸ் ஒரு குட்டி தக்காளி வந்து எடுத்துருக்கோம். காரத்துக்கு ஏற்ப மிளகாய், ஒரு 4-5 சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4-5 பல் பூண்டு எடுத்துருக்கோம், ஒரு சின்ன துண்டு புளி, கொஞ்சம் மல்லித்தழை, கொஞ்சம் போது கருவேப்பிலை. இதை வதக்கி எடுத்துக்கலாம். சட்னிக்கு ஒரு கடாய் வச்சு ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்க்குறோம். ஆயில் சேர்த்தோன்னே காஞ்சிருச்சு. இப்போ கடலை சேர்க்க போகிறோம். கடலை வறுப்பட கொஞ்சம் டைம் எடுக்குங்கிறனால ஃபஸ்ட்டே கடலையை போட்டுறோம். அது வந்து ஒரு 2 நிமிஷம் போல் கலந்து விட்டுருவோம். வறுப்படட்டும் ஆயிலில். 2 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு உளுந்தப்பருப்பு ரெண்டையும் சேர்த்துப்போம். கூடவே காஞ்ச மிளகாய் இதையும் சேர்த்துக்கிறோம். எல்லாமே சிம்மில் வச்சு இனிமே கலந்து விடுங்க, இல்லைன்னா மிளகாய் வந்து கருகிடும். ஒரு சின்ன துண்டு புளி, இஞ்சி, பூண்டு 3 சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துப்போம். இந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கினா போதும், ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது. நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இதோடு சேர்த்துப்போம். அதை எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்து விடுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. கொஞ்ச நேரம் இதை க்ளோஸ் பண்ணி வைப்போம். தக்காளி அப்போ தான் சீக்கிரம் வதங்கி வரும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா அழுத்தி விடுங்க. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்தோன்ன இப்போ எடுத்து வச்சுருக்க மல்லித்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்துப்போம். முன்னாடியே சேர்த்தோம்னா இது ரொம்ப வதங்கிடும், அதோட சுவை வந்து அப்படியே கிடைக்காது. அதனால் எப்போதுமே நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கின பிறகு போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் கலந்து விட்டு ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், இப்போ போட்டு நல்லா நம்ம போட்ட எல்லாமே சுருண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துப்போம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு இதை ஆற வச்சு அரைச்சிடலாம். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கி ஆறிடுச்சு சட்னி. இப்போ இது ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம கடலைப்பருப்புலாம் சேர்த்துருக்கனால தண்ணி கொஞ்சம் தேவைப்படும். அதனால் ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி எடுத்துருக்கேன். தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். குறக்குறப்பாக அரைச்சிட்டு வந்தணும். பாருங்கள், சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேவைப்பட்டால் ஒரு தாளிப்பு கொடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளித்து 2 கருவேப்பில் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. நான் தாளிக்கலை, ஏன்னா இந்த சட்னியை அப்படியே சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் தாளிக்கலை. பாருங்கள், இட்லி நான் வந்து இட்லியோடு தான் சர்வ் பண்ணியிருக்கேன். இதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.